இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் சுபக்கிருதவருடன் தை மாதம் 18 நாள், 1/2/2023, பிப்ரவரி மாதம், புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36, லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி, மாலை 5:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அதிகாலை 3:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிருஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12:00 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம். அதிகாலை 3:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6:00 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பக்தி பாடல்கள் கேட்பது, கோயில்களுக்கு சென்று வருவது போன்ற வேலைகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். மனதை ரிலாக்ஸாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். பணியிட சூழல் சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய செயல் திறனுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். இருவருக்கும் இடையில் உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இத்தகைய உணர்வு இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பாதங்களில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோரின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகைகளில் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். குழந்தைகளினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்கும். சபை சார்ந்த துறைகளில் பொறுமையை கையாள்வதும் நல்லது. செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். எதிலும் தனித்தன்மையுடனும் செயல்படுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம்.
அஸ்வினி நட்சத்திரக்க அரர்களுக்கு ஒற்றுமையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியும் கிடைக்கப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்க அரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் இருக்கும். பிள்ளைகளினால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்க அரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ரிஷபராசிக்க அரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலம் முன்னேற்றத்தையும் காணலாம். பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி மேற்கொள்ளவும் செய்வீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீர்கள். உங்களுடைய வீட்டில் நடைபெற இருக்கும் ஒரு விழா பற்றி உங்கள் துணையுடன் திட்டமிட்டு ஆலோசிக்கவும் செய்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். நீங்கள் பங்கு வர்த்தகங்களில் ஈடுபட்டு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று தைரியமான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள். இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை செய்தும் தருவீர்கள். மாலையில் உறவினர்களின் வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படும். புதிய டிசைன்களில் ஆடைகளை வாங்கியும் மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவார்கள். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீர்கள். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்கவும் நேரிடலாம். வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளையும் தருவார்கள். இன்று நீங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குழந்தைகளின் கல்வியும் மேம்படும். கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். உடல் நலம் நன்றாகவும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் உத்தியோக முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். கூடுதலான அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருப்பினும் வெற்றியையே காண்பீர்கள். அரசியல் துறையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். புதிய வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். சமூகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் மேம்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்கவும் பெறுவீர்கள். அரசு சார்ந்த பணிகளில் விவேகத்துடனும் செயல்படுவீர்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்காலம் நிமித்தமான இலக்கை நிர்ணயமும் செய்வீர்கள். வியாபாரம் நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும், செல்வாக்கும் மேம்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். பயணங்கள் சாதகமாகவும் முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சாதகமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று உங்களிடம் அதிர்ஷ்டமும் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்களையும் காணலாம். உங்கள் மேலதிகாரிகளிடம் நற்பெயரையும் காண்பீர்கள். இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். இதனால் உங்கள் துணை உங்களை நன்றாக புரிந்து கொள்ளவும் செய்வார்கள். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்பு கணிசமாகவும் உயரும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் இன்று நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் உணர்வீர்கள். சிலருக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணம் கையில் இருப்பதினால் சமாளித்தும் விடுவீர்கள். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதினால் வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர்கள். பணியாளர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகளும் உருவாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். புதிய நட்பால் ஆதாயத்தையும் அடைவீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிக்கவும் படுவீர்கள். வியாபாரத்தில் சூட்சமங்களை உணரவும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு வேலையாட்களினால் சிறு சிறு இடையூறுகளும் ஏற்படலாம்.
வெற்றிகரமாக எதிர்கொண்டு சமாளித்தும் விடுவீர்கள். காதல் வயப்பட்டு இருப்பவர்களுக்கு இனிமையான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் வெற்றிகரமாகவும் முடியும். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பான செய்திகளை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். பழக்க வழக்கங்கள் தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு மாற்றங்களும் ஏற்படும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உங்களுக்கான பொறுப்புகளும் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருக்கமும் அதிகரிக்கும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளை சமாளித்து நன்மைகளை காண மனதில் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்கள். பணியிடத்தில் சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியின்மையே இதற்கு காரணமாகவும் அமையும். மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். நிதிநிலை சுமாராகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எனவே கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத சோர்வும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம். உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்கள் உதவி செய்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதற்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். அடுக்கடுக்கான வேலைகளினால் அவதியும் படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்களில் சற்று காலதாமதங்களும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல் நல்ல முடிவையும் எடுப்பீர்கள். மாணவர்களின் கல்வி சிறப்பாகவும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்ப்புகளை வெல்லவும் செய்வீர்கள். சுபகாரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் நல்ல செய்திகளும் வந்து சேரும். பேச்சில் வெற்றியையும் காண்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாகவும் இருங்கள். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்தும் நடந்தும் கொள்ளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உடைமைகளில் கவனமாகவும் இருங்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. அனுசரித்தும் நடந்தும் கொள்ளுங்கள். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தித்தும் செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். மனதில் வெறுமையான உணர்வுகளும் ஏற்படலாம். சற்று சோர்வுடனும் காணப்படுவீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு சமநிலையை இழக்கவும் வேண்டாம். திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது போன்றவை உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்தில் திருப்தியான சூழ்நிலைகளும் இருக்காது. அதிக வேலைகள் இருப்பது உங்களுக்கு வருத்தத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் தகவல் தொடர்புகளில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். நல்ல புரிந்துணர்விற்கு இது தடையாகவும் இருக்கும்.
உங்கள் துணையிடம் நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை இன்று சுமாராகவும் இருக்கும். பண இழப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை விவேகமான முறையில் செலவும் செய்யுங்கள். ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. எடுத்த காரியங்களில் சில இழுபறிகளும் ஏற்படலாம். தந்தையின் வழியில் ஆதாயமும் கிடைப்பதுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வீட்டில் பராமரிப்பு பணிகளும் ஏற்படலாம். இதன் காரணமாக உடல் அசதியுடனும் காணப்படுவீர்கள். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். நண்பர்களினால் சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் பாக்கி தொகைகள் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக உங்களுக்கு சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். இன்று கடினமான வேலைகளையும் உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால் முடித்து காட்டியும் விடுவீர்கள். சகோதரர்களின் வகையில் நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகளில் கவனமாகவும் ஈடுபடுங்கள். சாதகமாகவும் முடியும். தாயாரின் உடல்நிலை நன்றாகவும் இருக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளின் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் நன்மையே உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவது போன்றவற்றை இன்று தவிர்த்து கொள்வதும் நல்லதுதான். மாணவர்கள் கல்வியில் சற்று கூடுதல் கவனத்துடன் தான் இருக்கவும் வேண்டும். உயர்கல்வியை நோக்கி சென்று கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது சற்று காலதாமதமாகத்தான் வந்து சேரும். எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்புடன் மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பாராத புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். உத்தியோக ரீதியான வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்றைய நாள் நீங்கள் அன்னை காளிகாம்பாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனதை சுறுசுறுப்பாகவும் வைத்தும் கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் ஆதாயமும் உண்டாகும். புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்தும் விடுவீர்கள். அனுசரணையான அணுகுமுறையின் மூலம் நன்மைகளையும் காண்பீர்கள். பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உங்கள் செயல்திறனில் உங்களுடைய படைப்பாற்றல் வெளிப்படவும் செய்யும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் லாபத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று மனதில் நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். இதனால் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். சகோதரர்களினால் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவிற்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால் ஏற்பட்டு இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கும் மாறும். வியாபாரத்தில் வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். வழக்கு விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவார்கள். வியாபாரத்தில் வரவு நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு நல்ல நாளாகவும் அமையும். திடீர் தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் குறிப்பாக திருமண காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். குழந்தைகளின் கல்வியும் மேம்படும். உணவு தொழில் மருத்துவத்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு வரவு நல்லபடியாகவும் இருக்கும். சேவை தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடன் சுப காரியங்களில் கலந்தும் கொள்வீர்கள். கூட்டாளிகளின் வழியில் அனுசரித்தும் செல்வீர்கள்.
சமூகம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தவறிப்போன சில பொருட்களை பற்றிய தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். பழகும் விதங்களில் சில மாற்றங்களும் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும், அனுசரித்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால் காரிய அனுகூலங்களும் உண்டாகும், புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முன்னேற்றமான பலன்களை காணக்கூடிய ஒரு நல்லவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைய நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஊக்கத்தொகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் ஆர்வத்துடன் வேலைகளையும் செய்து முடித்து விடுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் அன்பாகவும் நடந்தும் கொள்வீர்கள். உங்களுடைய இந்த அன்பான உணர்வின் மூலமாக இருவருக்கும் இடையில் உறவில் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவும் செய்வீர்கள். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. உங்களுடைய ஆரோக்கியம் இன்று சிறப்பாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால் சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பும் நல்லபடியாகத்தான் இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களின் நியாயமும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பார்கள். இன்று தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகளும் உண்டாகும். கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களையும் பெறுவீர்கள். ஆன்மீகம் பற்றிய சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்து முடித்தும் விடுவீர்கள். வெற்றிகரமாக சமாளித்தும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். சில தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். வேலைக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து அதனை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். மற்றவர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சவாலான பணிகளில் ஈடுபாட்டுடனும் செய்வீர்கள். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீர்கள். தாய்மாமனின் வழியில் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபார ரீதியான புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். செய்யும் வேலைகளில் ஆதாயத்தையும் காண்பீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். வேலைகளை பொறுமையுடன் செய்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் சில தாமதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. திறம்பட திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். பணிகள் சற்று கடினமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் சில தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
திருமண உறவில் இன்று உங்கள் துணையின் அன்பும் பாராட்டுகளையும் பெறுவதற்கு நீங்கள் பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவை பாதிக்கும் வகையில் எந்தவிதமான பேச்சுக்களையும் பேசிவிடவும் வேண்டாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலை இன்று சுமாராகவும் இருக்கும். கூடுதல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியம் சுமாராகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் சில மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். நண்பர்களுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டும் வருவார்கள். வியாபாரத்தில் விற்பனை என்று சுமாராகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்துத்தான் வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடன் சில கருத்து மோதல்களும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிரபலங்களின் நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் அதிரடியான செயல்களினால் போட்டிகளும் குறையும். உத்தியோகத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். மாணவர்களின் கல்வி நன்றாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால் சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். குழந்தை பேறு தொடர்பான வைத்தியத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறிதளவு பற்றாக்குறை இருந்தாலும் பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். இது உங்களுக்கு பெரியதாக எந்த ஒரு பாதிப்பையும் தராது. நண்பர்களின் ஆலோசனைகளின் மூலம் மனதில் புதிய நம்பிக்கையும் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் அலைச்சல்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர்கல்வியில் முன்னேற்றமும் உண்டாகும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். நம்பிக்கையும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே எந்த ஒரு செயல்களிலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஆர்வமும் அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் கவனமாகவும் இருங்கள். உங்களுடைய வளர்ச்சி பாதையில் சில தடைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நீங்கள் இந்த சவால்களை உறுதியுடனும் திடமான மனநிலையுடனும் சமாளித்தும் விடுவீர்கள். அறிவார்ந்த முறையில் சிந்தித்து சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். பணியின் பொழுது கவனமாகவும் இருங்கள். அதிக பணிகளின் காரணமாக சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் பேசும் பொழுது அமைதியை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க வலுவான உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்ளுங்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்கு மரியாதை தருவதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு புனரமைப்பு மற்றும் நிர்மாணம் குறித்த அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்டு வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரளவு மன அமைதியாகவும் உணர்வீர்கள். மனதில் உற்சாகமும் காணப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கும் வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களினால் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் சிலர் உதவிகள் கேட்டும் வருவார்கள். வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு இளைய சகோதரர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினருடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வையும் காண்பீர்கள். அரசால் ஆதாயமும் உண்டாகும். பிரபலங்களின் நட்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய வாகனத்தை வாங்கியும் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் காண்பார்கள். தியானத்தினால் நன்மையும் உண்டாகும்.
மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதான். உணவுப் பொருள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றில் வேலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் காணப்படும். உயர்கல்வியில் இருப்பவர்கள் மிகுந்த முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் காண்பார்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் வெற்றியையும் காண்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை எளிதில் செய்து முடித்தும் விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்களும் குறையும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீர்கள். பூமி விருத்தி தொடர்பான எண்ணங்களும் கைகூடும். மாணவர்களுக்கு கற்றல் திறனில் புதுவிதமான சூழல்களும் ஏற்படும். உங்களுடைய மறைமுக திறமைகளின் மூலம் புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால் காரிய அனுகூலங்களும் உண்டாகும், ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் வகையில் சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, இன்னல்களும் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால் மகிழ்ச்சியும் உண்டாகும், உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியில் எளிதாக வெற்றியையும் காண்பீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியிடத்தில் சிறப்பான வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். உங்கள் திறமைகள் பாராட்டவும் படும். உங்கள் செயல்திறனில் உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படவும் செய்யும். இன்று உங்கள் துணையிடம் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இருவரும் மகிழ்ச்சியுடனும் உணர்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நீங்கள் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீர்கள். சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். பேச்சினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதினால் மற்றவர்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானத்துடனும் இருங்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் லாபத்தையும் காணலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். வரவேண்டிய பணமும் கைக்கும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் எல்லாராலும் மதிக்கவும் படுவீர்கள். புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றத்திற்கான சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். இதில் வெற்றியையும் காணலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் மற்றும் வேலை மாற்றம் போன்றவைகளும் ஏற்படலாம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவில் இருந்து வந்த இழுபறியான சூழலும் நீங்கும். நண்பர்களின் மூலம் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாட்டையும் காட்டுவீர்கள். வசதி வாய்ப்புகளும் மேம்படும். முகத்தில் பொலிவும் மகிழ்ச்சியும் காணப்படும். வெளி உணவுகளில் கவனமாகவும் இருங்கள். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் கைகூடும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வசதிகளும் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு வெற்றிகரமாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் முன்னேற்றமும் உண்டாகும். அர்ப்பணிப்புடனும் பொறுப்பான அணுகுமுறையின் மூலம் நீங்கள் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியையும் காண்பீர்கள். வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு புதிய அனுபவத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில் இன்று அமைதியாகவும் சுமூகமாகவும் உணர்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீர்கள். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கும் நிலையிலும் இருப்பீர்கள்.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய கண்களில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீர்கள். சிலருக்கு புதிய மொபைல் போன் போன்றவைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். எதிரிகளின் வகையில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீண் அபராதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்கள். மாலையில் சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளினால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதில் மட்டும் கவனமாகவும் இருங்கள். தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத பயமும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்தும் செல்லுங்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்கள். குடும்பத்தில் முன்னேற்றம் நன்றாகவும் இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையான நிலையையும் அடைவார்கள். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்தும் கொள்வீர்கள். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளையும் காண்பீர்கள். கனிவான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மனம் விட்டு பேசுவதன் மூலம் குழப்பங்களும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால் சந்திப்பும் அவர்களினால் ஆதாயமும் உண்டாகும். சேமிப்புகளும் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் குறையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இன்று சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டியதும் இருக்கும். இழப்பு ஏற்படாமல் இருக்க உங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாகவும் பார்த்தும் கொள்ளுங்கள். மறந்துவிட்டு தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்தில் ஏற்ற இறக்கங்களும் காணப்படும். உங்கள் பணிகளை கவனமுடன் ஆற்றவும் வேண்டும். பணி சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். கடவுளின் அருளினால் உங்கள் துணையுடன் நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஏற்ற இறக்கங்களை எல்லாம் சமாளித்தும் விடுவீர்கள். நிதி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது. ஆற்றலுடனும் செயல்படுவீர்கள். இன்று எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சில அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால் அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் சிறிது காலதாமதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். கனிவாக பேசுவதும் நல்லது. தொழிலில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். எளிதில் முடித்துவிடலாம் என நினைத்த காரியங்களில் இருவரிகளும் ஏற்படலாம். எதிர்மறை எண்ணங்களும் மனதில் ஏற்படும். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் சில சங்கடங்களும் ஏற்படலாம். தடைகளை தாண்டி முன்னேறவும் செய்வீர்கள். இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். வெளிநாடுகளில் விசா தொடர்பான காரியங்களை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் உடல் ஆரோக்கியத்தில் சோர்வும் மந்த நிலையும் ஏற்படலாம். வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழலும் குறையும்.
மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் உண்டாகும். வெளிவட்டாரங்களில் செல்வாக்கும் மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ஒரு மந்தமான நாளாகவும் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால் சில செலவுகளும் ஏற்படலாம். கட்டுப்பாடுகளும் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் மேம்படும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோடத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.